நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்குகின்ற அந்த பணியில் அதிகம் இன்றைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர் யார் என்று பார்த்தால் அது பெண்கள் தான். இதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய இதயத்தில் தோன்றிய இல்லம் தேடி கல்வி என்கின்ற இந்த திட்டத்தில் தன்னார்வலர்களாக அதிகம் யார் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் பெண்கள் தான் அதிகமாக அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். நாளைக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றது, இல்லம் தேடி கல்வி போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற சொன்னால் அது உடனடியாக ஒவ்வொரு கிராமத்தும் வரைக்கும் சென்று அது சேர வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கப் போவது, ஒரு அடித்தளமாக இருக்கப் போவது எது என்று பார்த்தால் இது போன்ற பள்ளி மேலாண்மை குழுக்கள் தான். அதனால இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு என்று தனியாக இன்றைக்கு ஒரு செயலி ஒரு ஆப்பை நம்ம வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். நான்